சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்றைய இந்த விவாதத்தின் தலைப்பைக்கு முதல் ஒரு விடயத்தை இங்கே சுட்டிக்காட்டலாம் என்றிருக்கின்றேன். எதிர்வரும் மாதங்களிலே அல்லது அடுத்த வருட ஆரம்பத்திலே நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான புதிய எல்லை மீள் நிர்ணய குழுவினுடைய கூட்டங்கள் மாவட்டந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே நான் ஒரு கருத்தை இந்த விவாதத்துக்கு அப்பால் நிச்சயமாக சொல்ல வேண்டும் என்றிருக்கின்றது. அவசரம் அவசரமாக உள்ளூராட்சி தேர்தலை வைக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்தாலும் கூட, தேர்தல் நிச்சயமாக ஒரு ஜனநாயக நாட்டிலே ஒரு முதுகெலும்பாக, ஜனநாயகத்திற்கு முதுகெலும்பாக இருக்கின்ற சட்டபூர்வமான ஒரு அரசியல் அடிப்படை என்பதன் காரணமாக தேர்தல் இன்றியமையாதது. ஆனால் அதற்காக அவசர அவசரமாக எல்லை மீள் நிர்ணயம் செய்யப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் அல்லது ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களிலேயும் மக்கள் பிரதிநிதிகளினுடைய விருப்பத்துக்கு மாறாக, மக்களினுடைய விருப்பத்துக்கு மாறாக, அரசாங்க அதிகாரிகளினுடைய விருப்பத்திற்காக அல்லது எல்லை மீள் நிர்ணய குழுவினுடைய விருப்பத்திற்காக அங்கே எல்லை மீள் நிர்ணயங்கள் செய்யப்பட்டு, அதேபோல் இந்த அரசாங்கத்தினுடைய அல்லது ஜனாதிபதியினுடைய விருப்பத்திற்கேற்ப 8000 சுமார் 8000 உறுப்பினர்களை 4000 50% குறைக்க வேண்டும் என்பதற்காக அங்கே செய்யப்படுகின்ற எல்லை மீள் நிர்ணயங்கள் எல்லாம், அந்த எல்லைகள் எல்லாம் மிக இலகுவாக்கப்படுவதற்காக அல்லாமல், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லாமல், அரச அதிகாரிகள் அல்லது கொழும்பிலிருந்து செல்கின்ற ஏனைய துறை சார்ந்த அலுவலர்கள் சார்பாக அவர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப எல்லையை நிர்ணயிக்கின்ற ஒரு மிகவும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லாத எல்லை நிர்ணயங்கள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். தேர்தல் ஒன்று நடைபெற வேண்டுமாக இருந்தால் அது வேறு முறைகளிலே கூட தேர்தலை நடத்த முடியும். இருக்கின்ற தேர்தல் முறையிலே கடைசியாக இந்த தேர்தலை நடத்தி முடிக்கலாம், உள்ளூராட்சி தேர்தலை, அல்லது ஏற்கனவே இருந்த தேர்தல் முறையை, வட்டார முறையை மட்டும் நிறைவேற்றக்கூடியதாக தேர்தல் முறையிலே மாற்றங்களை செய்யலாம், அல்லது விகிதாசார தேர்தல் முறை மட்டும் ஏற்கனவே இருந்த முறைகளை கொண்டு வரலாம், அவசரமாக தேர்தல் நடத்தப்பட வேண்டுமாக இருந்தால். ஆனால் இங்கே இந்த எல்லை மீள் நிர்ணயம் என்பது எல்லைகள் எல்லாம் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றுமாறி, மீண்டும் சொல்கிறேன், உடனடியாக அவை நிறுத்தப்பட வேண்டும். தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற போல் மக்களினுடைய பிரதிநிதிகள், இப்பொழுது இருக்கின்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய விருப்பத்துக்கு மாறாக, அல்லது பொதுவாக ஒவ்வொரு அந்த இடங்களுக்கு ஏற்ப, ஒவ்வொரு தொகுதிகள் அல்லது உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஏற்ப அங்கே இருக்கின்ற மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அந்த தொகுதி நிர்ணயங்கள் செய்யப்படுவதை உடன் நிறுத்த வேண்டும் என்று இந்த சபையிலே நான் வினயமாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக இங்கே விவசாய அமைச்சர் அவர்கள் இருக்கின்றார். அண்மையிலே பவுனியாவிற்கும் கிளிநொச்சிக்கும் வருகை தந்து விவசாயிகளினுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்தார். அங்கே கூறப்பட்ட ஒரு விடயம், அமைச்சர் அவர்கள் வன இலாகாவுக்கு சொந்தமான காணிகளாக இருந்தாலும் பயிர் செய்கைக்கு உரிய காணிகளாக அடையாளப்படுத்தப்பட்டால் பயிர் செய்கையாளர்களுக்கு சாதகமாக அந்த நிலங்கள் விடுவிக்கப்பட்டு பயிர் செய்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று. ஆனால் இதுவரைக்கும் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதோடு, அங்கே ஏற்கனவே விவசாயிகளால் பயிர் செய்கைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த காணிகளை
வன இலாகா துறையினர் தொடர்ந்தும் அபகரித்து வருகின்ற ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக வடமாகாணத்திலே வன்னி மாவட்டத்திலே இந்த நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே விவசாய அமைச்சர் அவர்கள், நீங்கள் தயவு செய்து இந்த விடயத்திலே உடனடியாக தலையீடு செய்ய வேண்டும். வன இலாகாவுக்குரிய காணிகள் அவர்கள் முன்னைய அவர்களுடைய அந்த மெப்பை வைத்துக்கொண்டு இப்பொழுது தங்களுடைய காணி என்று ஏற்கனவே மக்களால் பயிர் செய்கை செய்யப்பட்ட காணிகள் அவற்றை அபகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள், எல்லையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். பரம்பரையாக மக்கள் பயிர் செய்கையில் ஈடுபட்ட இடங்கள், ஆனால் இப்பொழுதுதான் அவர்கள் தங்களுடைய காணியென அடையாளப்படுத்துகின்றார்கள். நான் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், வனவிலாகாவுக்குரிய காணிகளையே பயிர் செய்கைக்கு உட்படுத்தலாம். இப்பொழுது உள்ள பொருளாதார நெருக்கடி தீர்க்கப்படுவதற்கு அதன் ஒரு அங்கமாக, ஒரு பகுதியாக மக்களுக்கு விவசாயத்திற்காக பயன்களிக்க முடியும் என்று நீங்கள் நல்ல ஒரு நோக்கத்திற்காக இந்த நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறீர்கள். ஆனால் வன இலாகா திணைக்களத்தினர் இந்த காணிகளை தொடர்ச்சியாக இனங்கண்டு இனங்கண்டு அபகரித்து கொண்டு இருக்கின்ற, கவலீகரம் செய்கின்ற அரசாங்கத்தினுடைய அந்த நிகழ்ச்சி நிரலுக்கேற்ப செய்து கொண்டிருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது. இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இந்த மக்களுக்கு விவசாய செய்கைக்காக, உப உணவு பயிர் செய்கைக்காக இந்த நிலங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அது வனவிலாகா திணைக்களத்தினர் மட்டுமல்ல, வேனிய திணைக்களத்தினரும் அரசாங்கத்தின் ஒரு முகவர்களாக அல்லது அங்கமாக செயல்படுகின்ற ஏனைய திணைக்கடங்கள், அது ஏனைய வன ஜீவராசிகள் திணைக்களமாக இருக்கலாம், அல்லது பறவைகள் சரணாலயத்துக்குரிய காணிகளாக இருக்கலாம், மகாவலி இயல்வலயத்துக்குரிய காணிகளாக இருக்கலாம், இப்படி எந்த அரசாங்கத்தினுடைய முகவர் அமைப்புகளினுடைய திணைக்களங்களுடைய காணிகளை மக்களுக்கு வழங்கி நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த பொருளாதார மீட்புக்காக அவற்றை பயன்படுத்த வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே விவசாயிகளின் பிரச்சனை சம்பந்தமாக, இன்று அதேபோல் மீனவர்களினுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகளே, குறிப்பாக மூன்றில் ஒன்று பகுதியை கொண்ட வடக்கு கிழக்கிலே நீர்வளங்களை, நீர் கடல் வளத்தை கொண்ட பிரதேசத்திலே இந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் விவசாயிகளினுடைய பிரச்சனையை பேசுவதற்கு அல்லது மீனவர்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு அங்கே மாவட்ட அரசாங்க அதிபர்களாலோ, மாவட்ட செயலாளர்களாலோ அல்லது அது சம்பந்தப்பட்ட திணைக்கள அதிகாரிகளாலோ மக்களினுடைய பிரதிநிதிகள் எந்த சந்தர்ப்பத்திலேயும் அழைக்கப்படுவதில்லை. முன்பெல்லாம் விவசாயிகளினுடைய பிரச்சனை சம்பந்தமாக விவசாய அபிவிருத்தி குழு கூட்டம், அதேபோல் மீனவர்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக பேசுவதற்கு மீனவர் அபிவிருத்தி குழு கூட்டம், மீனவர்கள் சார்ந்த அபிவிருத்தி சம்பந்தமான குழு கூட்டங்கள் நடைபெறுவது மாவட்ட செயலகம் வாரியாக, பிரதேச செயலகங்கள் வாரியாக. ஆனால் இப்போ அந்த கூட்டங்களே நடைபெறுவதில்லை. வடக்கிலே மட்டும் 5 மாவட்டத்திற்கும் வடக்கிலே இன்னமும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் நியமிக்கப்படவில்லை. அங்கே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு செயற்படாததன் காரணமாக அதிகாரிகள் தன்னிச்சையாக செயல்படுகின்றார்கள். மீனவர்களுடைய விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பற்றி ஆராய்வதில்லை. அவர்கள் எங்களிடம் முறையிடுகின்றார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் அல்லது பிரதேசம் சார்ந்த ஏனைய உள்ளூராட்சி அமைப்புகளினுடைய பிரதிநிதிகளிடம் அவர்கள் முறையிடுகின்றார்கள். ஆனால் அவர்கள் இந்த நாங்கள் எங்களிடம் முறையிட்டாலும் கூட நாங்கள் அவற்றை தீர்ப்பதற்கு, பிரச்சனைகளை கிணம் கண்டு அங்கே கொண்டு சென்று பேசுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை. ஆகவே உடனடியாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் கூட்டப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதிலே விவசாயிகளுடைய பிரச்சனைகள், மீனவர்களுடைய பிரச்சனைகள், இப்படி ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளும், வர்த்தகர்கள் மட்டுமல்ல ஏனைய தொழிலாளர்களுடைய, கால்நடை வளர்ப்பாளர்களுடைய பிரச்சனை, இப்படி ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளும் தீர்க்கப்படாமல் அங்கே தேங்கிக் கொண்டிருக்கின்றது. அதிகாரிகள் இவற்றை தீர்ப்பதற்கான முயற்சிகளை எடுப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அங்கே பலம்பரந்திய ஒரு அரசியல் கட்டமைப்பு இல்லை, இன்று குறிப்பாக வடக்கில் இல்லை. இது உடனடியாக தீர்க்கப்படாவிட்டால் யாரிடம் இந்த பிரச்சனை முடிக்கின்றேன், யாரிடம் இந்த பிரச்சனையை கொண்டு செல்வது? பாராளுமன்றத்தில் மட்டும் பேசுவது மட்டும் போதாத விடயம். பாராளுமன்றத்திலே இந்த பேசி முடிவு காணப்படும், முடிவு எடுக்கப்படும் என்று சொன்னால் பேசலாம்.
ஆனால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் பாராளுமன்றம் இங்கே முடிவு எடுப்பதில்லை. மாவட்ட மட்டத்திலே தான் இந்த பிரச்சனை எடுக்கப்பட வேண்டும். அதற்கான வாய்ப்பை சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள், மாவட்ட அல்லது இந்த நாட்டினுடைய இந்த தலைமை அரசாங்கம், மாவட்ட செயலகங்கள் வாரியாக அவர்களுக்கான பணிப்புரைகளை நடத்தப்படுவதற்கு உடனே உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.